ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ட்ரிப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி டு ஆலியார் தென் ஆனமலை. இந்த ட்ரிப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பாக்காக தான். லாக்டவுன் ஆயிருந்ததுலேருந்தே அவளை வந்து வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, வீட்டிலே தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் லாக்டவுன்லாம் ஃப்ரீயானனால பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்ட்டு, அதுவும் இல்லாமல் அவளும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ வந்துட்டு பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி தான் வந்து ஆலியார் தென் வந்து ஆனமலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதை கொஞ்சமாக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் வந்து ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஷூட் பண்ணதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் போக போகவே அப்படியே வந்து நல்லா இருக்க ப்ளேஸு அதெல்லாம் அப்படியே கொஞ்சமாக எடுத்தது. ஸோ வந்து இதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிட்டேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா ரோடோட ரெண்டு சைடுமே நல்லா ஃபுல் க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நிறையா வந்துட்டு இந்த கோகனட் ட்ரீ, அப்புறம் நிறையா வயல், அந்த மாதிரி நிறைய க்ரீனிஷான வந்து பிளேஸஸ் ஏரியா எல்லாமே இருந்தது. ஸோ உங்களுக்காக நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஷூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பொள்ளாச்சியில் ஆலியார் ஆனமலை எங்கேயாவது வந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பேசுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பிளேஸும் விட ஒரு சில பிளேஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எனக்கு இந்த மாதிரி வந்து நேச்சுரல்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள்.
சைடுமே எல்லா ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இயர்ரிங்ஸு, அப்புறம் மேங்கோ பைனாப்பிள்ஸ் அந்த மாதிரி கார்னு இதெல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வால்பாறை ரோடு நினைக்கிறேன், ஐ திங்க் எனக்கு அந்தளவுக்கு இது கிளியரெலாம் தெரியாது. ஆமாம், மேலே போகிறது தான் வால்பாறை, பட் அங்கேயும் வந்து சரியாக விடுறதில்லை, அதோட வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த வால்பாறை வெல்கம் அந்த இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க, ஐ திங்க் இ பாஸ் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நாங்கள் அது வர போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. பாருங்க இதோட வந்து விடுறதில்லை அவங்க, ஆக்சுவலி விடுறதில்லை. ஸோ வந்துட்டு அப்படியே கீழே அகைன் வந்து வந்தாச்சு, திரும்பி வந்தாச்சு. வால்பாறையெல்லாம் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும், போயிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஆலியா டேம் தான். இது அதே இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து உள்ள ஒரு ஜஸ்ட் சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே இறங்கி வந்தோம்னா இந்த தண்ணீர் கடத்துக்கு போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. தண்ணியோட சத்தமும் அங்கே இருக்க மனுஷங்களோட சத்தம் மட்டும்தான் கேட்டது, மற்றபடி அவ்வளோ சைலண்ட்டாக சூப்பராக இருந்தது. பட் இதுக்குள்ளெல்லாம் யாரும் வந்து இறங்கி விளையாட அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு அவ்வளோதான். லாக்டவுன்னால ரொம்ப நிறைய பேர்லாம் இந்த இடத்துக்கு இப்போ வர்றதில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. லாக்டவுன் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா நிறையா பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. அதே இடத்துல தான் இந்த ஸ்பாட் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த தண்ணி கொட்டுறது வந்து அவ்வளோ சவுண்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே இருந்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கேருந்து போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 12:30 சம்திங் ஓடி போகணும். போய் ஜஸ்ட் ஒரு 1 hour கூட, ஒரு 40 minutes கூட நாங்கள் அங்கே இருக்கல, போகிற டைமிங் மட்டும்தான். அங்கே வந்து ஒரு 10 minutes இன்னமும் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போது பாப்பாவுக்கு வந்துட்டு அவளுக்கு மேங்கோ இந்த மாதிரி கட் பண்ணி சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் வந்து மேங்கோ வாங்கினாங்க. இது வந்து முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதே ஆலியா டேம் தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆலியா பார்க் ஆக்சுவலி இல்ல, யாருமே போறதில்லை. ஸோ வந்து நாங்களும் போறதில்லை. ஸோ அங்க
அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஆனமலை போகலாம், அங்கே ஒரு டேம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து ஆனமலை அந்த டேமுக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிளேஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்துட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லி வாட்டராக இருக்குது. அங்கே தெரியுது வந்து ஆக்சுவலி அது வந்து டக்கு வாத்து நிறைய இருந்தது, அதை கரெக்டாக என்னால் எடுக்க முடியல, நிறையா இருந்தது. ஸோ வந்துட்டு இந்த ஆனமலை சொல்கிற டேம் இருக்கு இல்லையா, அங்கே வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஆலியா டேம் வந்துட்டு இவ்வளோ கிளியராக வந்து எடுக்க முடியல, பிகாஸ் உள்ளெல்லாம் வந்து பெருசாக போகல, ஸோ எடுக்க முடியல. பட் இங்கே வந்துட்டு இங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் மீன் ஒரு 20 பேர் அப்படி கிட்ட இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இங்கேயும் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம், பட் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இங்கே நிறைய பேர் இருந்தனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் விளையாடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும், பட் எனக்கு வந்து ரொம்பவே பயம். சொல்லப்போனால் இந்த மாதிரி இப்படி தண்ணி போகிற இடத்துக்கு போனாலே எனக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சோம். பாப்பா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு, இப்போ ரொம்ப சில்லுன்னு ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தண்ணியும் வந்து அதே மாதிரி தான் இருந்தது, அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்தது. ஜாலியாக வந்து குட்டிஸ் எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க, அவங்க கூட வந்து எல்லாருமே வந்து விளாண்டுட்டு தான் இருக்காங்க தண்ணியில். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாப்பாக்கு பார்த்திங்கன்னா தண்ணினா ரொம்பவே பயம், பட் கொஞ்ச நேரம் விளாட விட்டோன்னா அப்படியே சரியாயிடுவா. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா செம்மையாக பயப்படுவாங்க. நீங்கள் வந்து பொள்ளாச்சி, ஆனமலை, ஆலியாறு இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு போங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஜாலியாக விளாண்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அங்கே ஒரு 1/2 hour ஒரு 40 minutes கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 something என்னமோ ஆயிடுச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சாப்பிட்டு வந்தோம். ஸோ வந்துட்டு பாப்பாக்குமே லைட்டாக பசி எடுத்துருச்சு ஈவினிங் ஆனதுனால. ஸோ இனி வீட்டில் ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாகவும் இருந்தது. ஸோ வந்துட்டு வீட்டில் போய் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியவே வந்துட்டு லஞ்ச் நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து பாப்பா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, ஸோ எனக்குமே அது ஹாப்பி. என்ன லஞ்ச் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, பொள்ளாச்சி. ஆக்சுவலி பொள்ளாச்சியில் வந்து தான் வாங்கினாங்க, கடை பேர்லாம் பட் தெரியல, ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆம்லேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி வாங்கியிருந்தாங்க, மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து பரோட்டா, இது எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு லஞ்சை வீட்டில் வந்து சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அந்த டே அப்படியே போயிடுச்சு. இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு எனக்கு தெரியாது, பட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கணும், பாய்.